என்னோட நேம் சுஜின். நான் இப்போ உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி சொல்லிக் கொடுக்க போகிறேன். என்னோட 30,000 ஒர்த்தான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட 5+ இயர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். உங்களோட ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ், எனி ப்ராடக்ட் ஆர் சர்வீஸு டிஜிட்டல் மீடியாஸ் யூஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு பேர் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த யாரெல்லாம் கற்றுக்கலாம்? ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்ட் டைமாக இதை பண்ணிக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃப் பண்ணிக்கலாம், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பெஸ்ட்டுன்னு பார்க்க போகிறோம். டீட்டெயில் டார்கெட்டிங், அதாவது நம்மளோட கஸ்டமர் 18 வயசில் உள்ளவங்களை மட்டும் நம்மளால் டார்கெட் பண்ணணும்னா கண்டிப்பாக பண்ண முடியும். அப்புறம் ஐடி பீப்புள்ஸ், ஐடியில் வேலை பார்க்குறவங்கள மட்டும் நம்மளால் டார்கெட் பண்ண முடியும்னா நம்மளால் அதுவும் பண்ண முடியும். பட்ஜெட் ஒரு மினிமமாக பார்க்கும்போது 100 ருபீஸ்லேருந்து நம்மளால் ஒரு ஆட் ரன் பண்ண முடியும். இதுதான் அட்வான்டேஜ். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்: சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், இமெயில் மார்க்கெட்டிங், அப்டேட் மார்க்கெட்டிங், கண்டென்ட் மார்க்கெட்டிங். ஓகே, இதனோட ஓவர் வியூவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங், கூகுள், பிங், யாகோ இப்படி நிறைய சர்ச் இன்ஜின்ஸ் இருந்தாலும் கூகுளில் தான் 80% ஆஃப் பீப்புள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம கூகுளில் தான் பார்க்க போகிறோம். இப்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு டைப் பண்ணியாச்சுன்னா இந்த ஏடிங்னு மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ரிசல்ட் வந்து ஆட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கூகுளுக்கு சம அமௌண்ட் இவங்க பே பண்ணி இந்த பொசிஷனுக்கு வருவாங்க. அப்புறம் இது டிஸ்பிளே ஆட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரீமார்க்கெட்டிங் ஆட், இது வந்து நம்மளை டார்கெட் பண்ணி பண்ணுறது. அதாவது நான் வந்து இதுக்கு முன்னாடி ஹோஸ்டிங் அப்படின்னு சர்ச் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு இந்த ப்ளூ ஹோஸ்டோட ஆட எனக்கு ஷோ பண்ணுறாங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து மொபைலை பற்றி சர்ச் பண்ணியிருக்கலாம். மொபைலை பற்றி சர்ச் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மொபைலோட ஆடை நீங்கள் போகிற வெப்சைட்டுக்கு இந்த மாதிரி காமிப்பாங்க. இதை க்ளோஸ் பண்ணி பார்த்தாச்சுன்னா எங்கேருந்து வந்திருக்குன்னு தெரியும். கூகுள் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், எஸ்இஓ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னா பர்டிகுலர் கீவேர்டுக்கு நம்மளோட வெப்சைட்டை டாப்பில் கொண்டு வர்றது. கூகுள், பிங் இந்த மாதிரியான சர்ச் இன்ஜினில் நம்மளோட வெப்சைட்டை டாப்பில் கொண்டு வர்றதுக்கான ஒரு மெத்தடு தான் எஸ்இஓ. இந்த ரிசல்ட் எல்லாமே எஸ்இஓ ஹெல்ப்னால வர்றது. இதுக்கு நம்ம கூகுளுக்காக எந்த காசும் நம்ம ஸ்பெண்ட் பண்ண தேவை கிடையாது. இது கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், இப்போ நம்ம சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் தான் பண்ண போகிறோம். இதில் ஆர்கானிக்காகவும் பண்ணலாம், நம்ம ஃபேஸ்புக்கு காசு கொடுத்து பண்ணக்கூடிய விஷயமும் இருக்குது. அதை நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணிட்டு காமிக்க போகிறேன். இங்கே இருக்குது, ஆ என்ன இருக்கு, நான் ஸ்பான்சர்னு போட்டிருக்காங்கல்ல, இந்த ஸ்பான்சர்னு போட்டிருக்கிறது அவங்க ஃபேஸ்புக்கு பர்டிகுலராக ஒரு அமௌண்ட்டு பே பண்ணி நமக்கு ஷோ பண்ணக்கூடிய ஆடு. இதுதான் ஆடு காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. கிளிக் பண்ணி ஒய் ஐ ஆம் சீயிங் திஸ் ஆட், இந்த கிளிக் பண்ணிங்கன்னா நான் சொன்ன விஷயம் எல்லாமே இங்கே இருக்கும். இந்த ஆடை நான் எனக்கு எதுக்காக காமிக்கிறாங்கன்னா அவங்க பிஸ்னஸுக்கு நான் சென்டராக இருக்கிறேன். இங்கிலீஷ் லாங்குவேஜை வச்சு டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஏஜ் 25 ஏஜுக்கு மேலே இருக்கிறனால டார்கெட் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் இன் இந்தியா, பிளேஸை வச்சு டார்கெட் பண்ணியிருக்காங்க. நான் அப்போவே சொன்ன மாதிரி ஏஜ், பிளேஸ் இதை வச்சு எனக்கு இந்த ஆடை டார்கெட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அஃப்லியேட் மார்க்கெட்டிங், அஃப்லியேட் மார்க்கெட்டிங் சிம்பிளாக சொல்ல போயாச்சுன்னா ஆன்லைனில் கமிஷன் ஏர்ன் பண்ணுற ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் அஃப்லியேட் மார்க்கெட்டிங். ஓகேவா, அஃப்லியேட் மார்க்கெட்டிங் யாரெல்லாம் கொடுக்குறான்னு பார்த்தாச்சுன்னா நிறைய வெப்சைட்ஸ் கொடுக்குறாங்க. மோஸ்ட்லி இகாமர்ஸ் வெப்சைட்ஸ் நிறைய கொடுக்குறாங்க. அமேசான் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். பிகமன் அஃப்லியேட், இதில் போய் நீங்கள் 18 வயசுக்கு மேலே இருந்தாச்சுன்னா போய் இதில் போய் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம்.
அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இவங்க உங்களுக்கு ஒரு ஐடி கொடுப்பாங்க, இந்த ஐடியை வச்சு நீங்கள் ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணணும். உங்களோட லிங்கில் யார் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அதுலேருந்து உங்களுக்கு ஒரு சர்டன் கமிஷன் கிடைக்கும். இப்படி தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோ மார்க்கெட்டிங். நெக்ஸ்ட் வீடியோ மார்க்கெட்டிங், வீடியோ மார்க்கெட்டிங் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. யூடியூப்பில் நம்ம ஒரு வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஆட் ஷோ ஆகும், நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இது வந்து எலிமெண்டர் அப்படிங்கிற ஒரு பேஜ் பில்டரோட ஆடு. ஆக்சுவலாக வேட்ப்ரெஸ் வந்து டெவலப் பண்ணுறவங்களுக்கு இது தேவைப்படும். நான் வேட்ப்ரெஸ் வச்சுருக்கனால என்னை டார்கெட் பண்ணி இந்த ஆடு எனக்கு ஷோ பண்ணுறாங்க. இதுதான் வீடியோ மார்க்கெட்டிங். இமெயில் மார்க்கெட்டிங், உங்களோட பழைய கஸ்டமர்ஸோட இமெயில் ஐடிஸ் இல்லைன்னா நீங்கள் இமெயில் ஐடி கேதர் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் மெயில் ஐடி அனுப்பிச்சு போகிறீங்க. உங்களோட ப்ராடக்ட்ஸை பற்றி, உங்களோட சர்வீஸை பற்றி, வரப்போகிற ப்ராடக்ட்ஸை பற்றி, நியூ லான்ச்சை பற்றி, ஈவெண்ட்ஸை பற்றி நீங்கள் ரீமார்க்கெட்டிங் பண்ணலாம். இமெயில் மூலமாக மார்க்கெட்டிங் பண்ணுறது தான் இமெயில் மார்க்கெட்டிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நான் சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது இந்த வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பாருங்கள். நெக்ஸ்ட் வரப்போகிற எல்லா கிளாஸையும் பாருங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டொமைன் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, எப்படி ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறது. நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு பேசிக்காக நம்ம ஒர்க் பண்ணி பார்த்தா தான் நமக்கு அதில் உள்ள நாலேஜ் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம பிளாக் க்ரியேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் ஓனாகவே பண்ண போகிறீங்க. நீங்களாகவே ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணி, ஒரு வெப்சைட் பிளாக ஒரு வெப்சைட் நீங்கள் பண்ணி அதில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் ரிசல்ட் எடுக்க போகிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.